ஸ்வீட்டோ காரமோ, அது SVS கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹாய் வீவர்ஸ், SVS கடலை மாவுல புடலங்காய் பஜ்ஜி செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புடலங்காய் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: SVS கடலை மாவு 1 கப், புடலங்காய் 2, அரிசி மாவு 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு பெரிய பவுல்ல 1 கப் SVS கடலை மாவு உள்ள போடுறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கணும். பாருங்க இப்படி இருக்கணும். அடுத்து புடலங்காய் தோலை சேவி நல்லா கழுவி எடுத்து இதே போல நீல வாக்குல கட் பண்ணிக்கலாம். புடலங்காயில பிஞ்சு விதையா இருந்தா அப்படியே கட் பண்ணிக்கலாம், முத்துன விதையா இருந்தா அதை எடுத்துருங்க. இப்போ புடலங்காய் பஜ்ஜி செய்யலாம். அடுப்பு பத்த வச்சு இரும்பு கடையில பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப கலக்கி வச்சிருக்க கடலை மாவுல புடலங்காய நல்லா முக்கி எடுத்து கொதிக்கிற எண்ணெயில மெதுவா ஒவ்வொன்னா போடுங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு 2 பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க, அப்பதான் ஈவனா அவியும். புடலங்காய் சீக்கிரமா வெந்து வரும். 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்படி கலர் வந்தது எண்ணெய் நல்லா வடிய விட்டு எடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா புடலங்காய் பஜ்ஜி செய்யலாம். செம டேஸ்டாவும் இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, மிளகாய் பஜ்ஜி போல இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.